என்னவர்களோடு சேர்ந்து பேசுகிற இந்த மேடை எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. உண்மையில் சொன்ன போறால் ஒரே நிகழ்விலே நீண்ட காலத்தில் நாங்கள் பங்கு பெற்றுகிறோம். அதுவும் முதன் முதலில் ஒரு நிகழ்நிலை நிகழ்வில் நாங்கள் பங்கு பெற்றுகிறோம் என்பது பேருவகை தருகிறது. நடுவர் அவர்களே, வழக்கமாக நான் நின்று பேசுவது தான் வழமை. நீங்கள் அந்த காலத்திலிருந்தே இருந்து பேசி பழகியவர்கள். நாங்கள் எல்லாரும் நின்று நர்த்தனமாடுபவர்கள். இப்பொழுது எங்களுக்கெல்லாம் எப்படி இந்த நோய் தொற்று பல பேரை முடக்கி இருக்கிறதோ அப்படி எம்மை இப்பொழுது விழா நேரத்தில் கூட இருக்கையில் முடக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனாலும் பாருங்கள், நீங்கள் என்னை கைவிடவில்லை. இன்றைக்கு நடுவர் அவர்களே, நீங்கள் கொடுத்த ஆரம்ப உரை இருக்கிறதே அற்புதமான உரை. நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள். இந்த புதிய சூழலுக்கு என்ன காரணம்? நாம் இயற்கையை விட்டு விலகி தூர போய்விட்டோம், நம்முடைய மூதாதையர் வழியை மறந்து விட்டோம் என்று சொன்னீர்கள். அது சொன்னது விட ஆகவே நோய் தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிப்பது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உடனடி நிவாரணம். ஆனால் நீண்ட கால நிவாரணமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு கேள்வி கேட்டீர்கள். அந்த கேள்விக்கு பதிலையும் நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள். அது என்ன பதில் என்றால், கம்பனுடைய தேவை இந்த உலகத்திற்கு தேவை, கம்பனுடைய செய்தி இந்த உலகத்துக்கு தேவை, கம்பன் கூறிய கருத்துக்கள் இந்த உலகத்து மேடையிலே முன்வைக்கப்பட வேண்டும், கம்பன் சொன்ன கருத்துக்கள் இந்த சமூகத்துக்கு பகிரப்பட வேண்டும், கம்பனை தெரிந்தவர்க்கும் தெரியாதவர்க்கும் சொல்லப்பட வேண்டும் என்ற செய்தியைத்தான் நீங்கள் அங்கே சொல்லி இருக்கிறீர்கள். ஆகவே அப்படி கம்பனுடைய கருத்தை சொல்லுவதற்கு என்ன தேவை என்று நாங்கள் பார்க்க வேண்டும். பாத்திர வார்ப்பை சிறப்பை சொல்லி சொல்லி நாம் பொது மேடையிலே போக முடியாது. சொல் விற்பனத்தினுடைய சிறப்பை சொல்லி சொல்லி பொது அரங்குக்குள் போக முடியாது. உவமை சிறப்பை சொல்லி சொல்லி பொது அரங்குக்குள் போக முடியாது. அல்லது இவற்றை வர்ணித்து வர்ணித்தே பொது அரங்குக்கு போக முடியாது. கம்பன் சொன்ன அற்புதமான இயற்கையோடு சார்ந்த வாழ்க்கை கருத்துக்களை, தமிழர் பண்பாட்டு விழுமியனின் உச்சங்களை நாம் இந்த சமூகத்துக்கு வெளியே சொல்ல வேண்டாமா? நடுவர் அவர்களே, இந்த வெளிநாடுகளிலே இந்த கம்பன் விழா நடப்பதை பற்றி நீங்கள் அற்புதமான கருத்தை சொன்னீர்கள். எங்களுடைய இளைஞர்கள் இங்கே கம்பன் கழகத்தை கம்பன் வகுப்புகளை படிப்பதை பற்றி எல்லாம் நீங்கள் சொன்னீர்கள். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த இளைஞர்கள் தமிழை படிக்கிறார்கள், அதே நேரத்தில் ஆங்கிலத்தையும் படிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையிலிருந்துதான் இந்த காலத்திலே தான் கம்பன் சார்ந்த, கம்பன் சொன்ன அந்த உண்மைகள் சார்ந்த, அவன் சொன்ன உச்சபட்ச விழுமியங்கள் சார்ந்த, தமிழ் பண்பாட்டினுடைய அந்த மூலம் சார்ந்து அதை பொது வெளிக்கு பொது மேடைக்கு கொண்டு போகிற வாய்ப்பு வரப்போகிறது. அந்த வாய்ப்பை முதன் முதலிலே ஆஸ்திரேலிய இளைஞர்கள் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நடுவரவர்களே, மனித இயற்கையும் இணைந்து வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி சொன்னீர்கள். காயறி அந்த உதாரணத்திலே எல்லாம் எனக்கு மிக பிடித்தது. நீங்கள் கல்லும் முருகும் வண்ணம் அவர்கள் நடந்தார்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா? அது மிக மிக அற்புதமான கருத்து. நீண்ட காலமாக அது மறந்து போன ஒன்றை நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள். காயறி கனலும் கற்கள் கள்ளுடை மலர்களே போல் தூய செங்கமல பாதம் தோய்தோறும் திகழ்ந்து தோன்றும் என்று சொன்ன கருத்து கம்பன் எங்கே நிற்கிறான் பாருங்கள். அதுவும் முதலில் நடுவரவர்களே, கம்பன் சொல்லுவான், தேவ பாடையில் இக்கதை செய்தவர் மூவர் ஆனவர் தமிழும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது கத்தினேன் என்று. அப்படி என்னுடைய நண்பர்கள் இதை பிடித்து கொண்டு வந்து கேட்கப் போகிறார்கள். என்ன கேட்கப் போகிறார்கள்? இவர் யாரோ எழுதிய கதையைத்தானே இவர் பாடியிருக்கிறார், யாரோ சொன்ன வைத்துத்தானே இவர் சொல்லி இருக்கிறார், ஆகவே இவருடைய கருத்து வளம் என்ன இருக்கிறது என்று என்னுடைய நண்பர்கள் கேட்க போகிறார்கள். இவர்கள் முன்னரும் இப்படித்தான் கேட்டார்கள், இப்பொழுது கேட்கிறார்கள். இவர்களை போல் சில பேர் இனிமேலும் கேட்பார்கள். அவர்களுக்காக நான் சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. நடுவர் அவர்களே, கம்பன் தமிழ், நீங்கள் சொன்னீர்கள், ஜெயராமை பார்த்து சொன்னீர்கள் யாருடைய அடையாளம் என்று சொன்னீர்கள், கம்பனுடைய அடையாளம் என்று சொன்னீர்கள் அல்லவா? அதே போல தமிழுக்கு ஒரு அடையாளம் என்றுதான், தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு அடையாளம் என்றால் நடுவரவர்களே அது கம்பன். ஏனென்று நான் கம்பன் வந்து இஸ் அன் எம்படிமெண்ட் ஆஃப்
தமிழ் கல்ச்சர் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், பேராசிரியர் இருக்கிறபடியால் ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, இப்பொழுது இந்த ஐக்கன் ஐக்கன் என்று சொல்கிறார்களே அடையாளம், அந்த அடையாளம் யார் என்று கேட்டால் கம்பனுடைய ராமாயணம் தான் தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளம், ஐக்கன். அப்படிப்பட்ட ஒரு 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 உண்மை இருக்கிறது. நடுவரவர்களே, உலகம் யாவையும் தாமுல வாக்கலம் என்று கம்பன் கடவுள் வாழ்த்திலே தொடங்குகிறான். அவன் தனக்கு முற்பட்ட அறிஞர்களை சங்க புலவர்களை எல்லாம் நன்றாக குடித்தவன், திருக்குறளை அப்படியே உள்வாங்கி திருக்குறளுக்கு விளக்கம் செய்தவன் என்று சொல்கிறார்கள். திருக்குறளுக்கு விளக்கம் செய்தவன் என்றால் என்ன பொருள்? திருக்குறளுடைய கருத்தை உள்வாங்கி அதை அப்படியே பாத்திரங்களில் அமைத்து அதை அந்த செய்தியை வெளியே கொண்டு வந்திருக்கிறான் என்று பொருள். ராமன் கங்கக்கரையிலே புகரோடு, கிட்கிந்தையிலே சுக்ரீவரோடு, இலங்கையிலே விபுடனோடு கொண்ட உறவை மிக பக்குவமாக மிக அற்புதமாக அவன் வெளிப்படுத்துகிறதிலே தான் நீங்கள் சொன்ன அந்த இயற்கையோடும் எல்லா உயிரினங்களோடும் ராமன் அப்படியே இணைந்து வாழ்ந்து அந்த வாழ்வினுடைய இறுக்கம் தெரிகிறது. நடுவரவர்களே, அண்மை காலமாக நானும் விட்ட உயிர்களை நேசிக்க தொடங்கி இருக்கிறேன். என்னுடைய வளர்ப்பு பிராணி ஒன்று இருக்கிறது, அதனாலே என்னுடைய அன்பு இப்பொழுது மனிதர்களை தாண்டி அடுத்த உயிரினங்களுக்கு போக தொடங்கி இருக்கிறது என்ற செய்தியை நான் சொல்ல வேண்டும். கம்பனுடைய கருத்து வளர்த்தினால் மட்டுமே, கம்பனை ஒரு அரசியல் ஞானி என்று சொல்கிறார்கள், கம்பனை அரசியல் நுணுக்கம் தெரிந்தவன் என்று சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? அவருடைய கருத்து வளர்த்தினாலே சொல்லுகிறார்கள். பாரதி கம்பனை பற்றி என்ன சொல்கிறான்? பாரதி என்ன சொல்கிறான்? நண்பர்களே, நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். பாரதி என்ன சொல்கிறான்? எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி கருதினான் தமிழை அமரத்தன்மை வாய்ந்தது என்றேன். எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டுகிறான். நடுவரவர்களே, எல்லை இல்லாத ஒரு பரம்பொருளை குறிகளால் காட்டுகிற முயற்சி எப்படி சாத்தியமாகும் என்று கேட்கிறேன். மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் முன்மை தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன். நடுவரவர்களே, பேராசிரியர் ஆசாஜா அவர்கள் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கொழும்பு விழாவிலே தான் அங்க பேசியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், கேட்ட ஞாபகம் இருக்கிறது. இந்த காரணன் என்ற வார்த்தையை கம்பன் கொண்டு வந்து அப்படியே வைக்கிற பொழுது என்ன பொருள்? ஆழ்ந்த பொருள் அங்கே இருக்கிறது பாருங்கள். இந்த அற்புதமான கருத்து, காலமும் கணக்கும் நீத்த காரணன் என்று ஒரு ஒரு வரைவிலக்கணம் செய்து கொடுக்கிறான். யார்? மூலமும் நடுவும் ஈரும் இல்லது ஒரு உண்மை தாய காலமும் கணக்கும் நீத்த காரணனாகி அந்த பரம்பொருள். நடுவரவர்களே, சங்க காலத்திலே மக்கள் மன்னனை இறைவன் என்று போற்றினார்கள். அது மட்டுமல்ல, மன்னர்கள் மக்கள் எல்லோரும் தங்களுடைய உடல் தாங்கள் தான் உயிர், மக்களுக்கு உயிர் என்று நினைத்துக் கொண்டார்கள். நெல்லும் உயிர் என்றே, நீரும் உயிர் என்றே, மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம், மன்னன் தான் உயிர். இப்பொழுதும் சில நாடுகளிலே அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்க ஊர்லயும் அந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று நினைக்கிறார்கள் அல்லவா? தசரதனுடைய ஆட்சி பற்றி, அவருடைய ஆட்சி திறம் பற்றி கம்பன் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், உயிரெல்லாம் தன்னுயிர் ஒக்க ஓம்பலால் செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆகினான். சங்க காலத்திலே உயிராக இருந்த அரசன் கம்பன் எப்படி காட்டுகிறான்? அந்த அரசனை ஒரு உடலாக காட்டுகிறான். அப்பொழுது உயிர் யார்? இந்த உயிர்கள் எப்படி ஒரு அற்புதமான குமார் அவர்களே, நீங்கள் பேசுகிற அந்த இன்றைக்கு உங்களை உட்கார வைத்து பேசுவது ரொம்ப நல்லாக ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். உட்கார்ந்தே இந்த துள்ளு துள்ளுகிறீர்கள் என்றால் நின்றிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் கடைசியாக சொன்ன அந்த உடம்பு உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆகினான் என்கின்ற அந்த தொடரிலே ஒரு பிழை இருக்கிறது உங்களுக்கு தெரிகிறதா? உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பு ஆயினான் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். ஏன் உடம்பும் ஆயினான் என்று சொன்னான் என்பதற்கு ஏதாவது ஒரு பதில் சொல்ல முடியுமா? முடிந்தால் சொல்லுங்கள் அல்லது வாதத்தை தொடருங்கள். இல்லை இல்லை, இந்த உம்மன்னா எல்லாம் எங்களுக்கு விளங்காத நடுவரவர்களே, அதெல்லாம் நீங்கள் தொடுப்புறையில கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். நல்ல விஷயம் நீங்கள் சொன்னீர்கள். இந்த இடத்தில் மட்டுமில்லை, என்ன முறக்காலும் சொல்கிறான்,
வசிட்டனை கொண்டு ராமனுக்கு அறிவுரை சொல்ல சொல்லுகிற பொழுது அப்படியும் சொல்லுகிற அதே செய்தியை கொண்டு வருகிறான். வையம் மண்ணுயிராக அம்மண் உயிர் உயிர் தாங்கும் உடல் அன்ன மன்னனுக்கு கருத்தை கொண்டு வருகிறான். நடுவரவர்களே, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் கம்பனை தமிழ் பண்பாட்டினுடைய ஐக்கன் என்று, அடையாளம் என்று சொன்னேன். மிதிலை வீதியிலே ராமனும் லட்சுமணனும் விஸ்வாமித்திரோடு போகிறார்கள். சீதை அங்கே மாடத்திலே நிற்கிறாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். நாங்கள் சிறு வயதில் இருந்து ஆசையோடு பேசி பேசி, நீங்க பேசினீங்களோ தெரியாது, நாங்கள் ஆசையோடு பேசி பேசி பார்த்த காட்சிகள் இந்த காட்சிகள் எல்லாம். இப்பொழுதும் பேசியது மட்டுமல்ல, கடைபிடித்த வரிகள் கடைபிடித்ததும் தான். இந்த பாலபாணியை கிடைக்கவில்லையே தவிர மற்றபடி எல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் அதிலே என்ன ஒரு அற்புதமான செய்தி என்றால், அந்த சுயம்பரத்திலே ராமன் வில்லை முறித்து விடுகிறான். நீலமாலை ஓடி போய் செய்தி சொல்லுகிறாள் சீதைக்கு. சீதைக்கு தெரியாது, தான் பார்த்தவன் தான் வேலை முறித்தானா என்றது நிச்சயமாக தெரியாது. அவள் என்ன நினைக்கிறாள் என்றாலாம், தான் மடத்திலிருந்து பார்த்து வில்லை முறித்தவன் நான் பார்த்தவனாகத்தான் இருக்க வேண்டும் அல்லனேல், அப்படி ஒரு அல்லனேல் என்றால் இறப்பில் என்று அகத்துள் உண்ணினாள். ஒருவர் முறித்து விட்டால் நான் இருந்துபடுவேன் என்று சொல்லுகிற அந்த அற்புதமான ஒரு பண்பாட்டை கம்பன் மூலநூலிலே இல்லாமல், மூலநூலிலே இந்த கதையை இல்லாமல் அப்படியே கொண்டு வந்து அந்த 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 இவர்கள் சந்தித்த காட்சியை காட்டுகிறான் நடுவரவர்கள். மூலநூலிலே என்ன சொல்லுகிறது, ராமன் தன்னுடைய விருப்ப ஜனகர் கேட்கிறார், நீ உன்னுடைய என்னுடைய மகளை திருமணம் செய்கிறாயா என்று கேட்கிறார். நான் திருமணத்துக்காகத்தான் இந்த வில்லை வைத்திருந்தேன், நீ அதை தூக்கி முறிச்சு போட்டேன், என்னை யாரும் வந்து முறிக்க முடியாது, நீ திருமணம் முடிப்பான்னு கேட்க, இல்ல இல்ல எங்க அப்பாவுக்கு கோணும் என்கிறார். இந்த புதிய தொலைக்காட்சி தொடர்கள்ல வார்த்தை போல, இந்த தொலைக்காட்சி தொடர்களுக்கு மூலம் அங்க இருக்கு போல இருக்கு வால்மீகில. நான் அப்பாவை கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற அந்த அந்த முறை பண்பாட்டை விட்டு அப்படியே சங்க காலத்திலே நம்முடைய இயற்கையோடு காதலம் வீரம் சார்ந்த வாழ்வை அப்படியே பிரதிபலிப்பது போல கம்பன் காட்டுகிறான் அல்லவா. அது மட்டுமல்ல, அவர்களே அகலிகை என்ற ஒரு அற்புதமான பாத்திரம், இதை வைத்து வைத்தே பல பேர் இப்பொழுதும் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த அகலிகை பாத்திரத்தை எப்படி மூட நூலிலே அந்த கதையை எடுத்து அப்படியே அவன் போடவில்லை, அதற்கு நாங்கள் அவனுக்கு பாதிரவார்ப்பு செய்யவில்லை, அதற்கு சொல்வன்மை கொடுக்கவில்லை, அதுக்கு கற்பனை திறன் சொல்லிருக்கல, அதே செய்தியை வர்ணிக்கவில்லை. அந்த கதையை எடுத்துக்கொண்டான், அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு அவன் சொல்லுகிற செய்தி ஒரு முக்கியமான செய்தி நடுவர்களே. என்ன சொல்லுகிறது மூல நூலிலே, கௌதமர் ஆச்சிரமத்துக்கு அவன் முனிவர் இல்லாத நேரத்திலே முனிவர் வேடத்திலே இந்திரன் வருகிறான். இந்திரன் வந்து அப்படியே அகலிகையோடு சேருகிறான். அகலிகைக்கு தெரிகிறது வந்திருப்பது இந்திரன் தான் என்று. அவளுக்கு இன்னும் ஒரு பக்கத்திலே போனால் அது வேறு கௌரவமாக இருக்கிறது, ஒரு பெருமையாக இருக்கிறது, என்னை தேடி இந்திரன் வந்திருக்கிறான் என்று தெரிகிறது. அப்பொழுது கௌதம முனிவர் உண்மையிலேயே வந்து விடுகிறார். அப்பொழுது சொல்கிறாள், அதுக்கு முதல் என்னை காப்பாற்ற வேண்டும், உன்னையும் காப்பாற்ற வேண்டும், நீ தப்பி ஓடிவிடு என்று சொல்கிறாள் என்று மூல நூல் சொல்கிறது. அவர் உடனே சாபம் கொடுக்கிறார் என்று மூல நூல் சொல்கிறது. கம்பன் என்ன சொன்னான், கம்பன் என்ன சொன்னான் என்பது இந்த சமூகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி. எப்படி ஒரு புரட்சியை அவன் காட்டுகிறான் இந்த சமூகத்துக்கு. இந்த கதையை பாலச்சந்திரம் மணிரத்னமும் வேண்டுமென்றால் இந்த மாதிரி அவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள் இப்பொழுதும். அதை போல வழிவந்தவர்கள் அந்த செய்தியைத்தான் சொல்கிறார்கள். ஆனால் கம்பன் அப்படி சொன்னவன் அல்ல. கம்பனிடத்திலே முனிவன் வேடத்தில் வருகிறான். இந்திர முனிவருடைய சாபத்துக்கு ஆளாகிறான். அப்பொழுது அவனுடைய கால் துகள் பட்டு அகலியை உயிர்த்தெழுந்த நேரத்திலே விஸ்வாமித்திரன் அந்த கதையை சொல்லுகிறான். அப்பொழுது அகலியை அவளை அவனை வணங்கி நிற்கிறாள். அப்பொழுது சொல்லுகிறார் கம்பர், கம்பருடைய கருத்து வளத்தை பாருங்கள் நடுவரவர்களே, மாதவன் அருள் உண்டாக வழிபடு, படரூறாதே, கவலைப்படாதே, படரூறாதே, போது நீ அன்னை என்கிறார். அந்த பெண்ணை பார்த்து அன்னை என்று விளிக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த பெண்ணை கௌதம முனிவரிடத்தினை கொண்டே சேர்த்து விட்டு
நெஞ்சினால் பிழைப்பிலாளை நீ அழைத்திடே. நெஞ்சினால் பிழைப்பிலாதவள் நடுவரவர்களே, குற்றங்களிலே நெஞ்சிலால் பிழைப்பில்லாத குற்றம் இருக்கிறது, அதை யாரும் பொருட்படுத்துவதில்லை. வெளியே தெரிகிற குற்றத்தை தான் எல்லோரும் பார்க்கிறோம். நீ அப்படி பார்க்காதே, நெஞ்சினால் பிழைப்பிலான் என்ற பதத்தை பயன்படுத்துகிறானே கம்பன். இந்த செய்தி கம்பன் காட்டுகிற இந்த முக்கியமான செய்தி இந்த சமூகத்துக்கு தெரியவனும், கம்பன் யார், எப்படிப்பட்டவன், எப்படி தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு கருவூலமாக கம்பன் பண்பாட்டினுடைய அடையாளமாக இருக்கிறான் என்று காட்டுகிறான். நடுவர் அவர்களே, முக்கியமான செய்திக்கு நான் வருகிறேன். உங்களுடைய நேரம் முடிகிற நேரத்தில் தான் முக்கியமான செய்திக்கு வந்திருக்கிறீர்கள். முடிகிறது அந்த முக்கிய செய்தியை சொல்லுங்கள். சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். அந்த நேர கருத்தை வைத்துக்கொண்டு அந்த முக்கிய செய்தியை அதை கேட்டா போல் சொல்லுங்கள். என்னுடைய நேரம் முடிந்து விட்டதா தெரியல, பத்துட்டுதான் நேரம், 15 நிமிடங்கள் ஆகி இருக்கிறது. திரையிலே போடுகிறார்கள். சரி சரியா, நாங்கள் எங்கே திரையை பார்த்தோம், நாங்கள் உங்களைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமனை அழைத்து வருகிறார்கள். தசர பட்டாபிஷேகம் தீர்மானம் ஆகிவிட்டது. ராமனை அழைத்து வருகிறார்கள். ராமனுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்று தசரன் விரும்பி வருகிறான். அப்பொழுது ராமனுக்கு அவனுக்கு நீ ஆட்சியை எழுத்துக்கொள்கிறாயா என்கிறான். இதை பற்றியெல்லாம் சீதை ஒரு காலத்திலே அங்க நினைத்து பார்க்கிறாள். எப்படி என்றால், மைத்திருப்பதம் என்ற போதிலும், இத்திரு துறந்தேகின்ற போதிலும், சித்திரத்தில் இருந்த செந்தாமரை. அவன் கம்பன் சொல்ல வருகிற கருத்து என்ன தெரியுமா? உனக்கு பதவி கிடைத்தால் என்ன, பதவி இல்லாமல் போனால் என்ன, நெஞ்சத்தில் அசையாமல் இரு. அசையா நெஞ்சம் பாரதி சொன்னானே, அசையாத நெஞ்சம் வேண்டும் என்று. அப்படி ஒரு அசையாத நெஞ்சத்தை ஆட்சியாளன் வைத்திருக்க வேண்டும். ஆட்சியில் இருப்பவன் அசையாத நெஞ்சம் இருந்தால்தான் ஆட்சி ஒழுங்கான ஆட்சியாக இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் எல்லோரும் ஆட்சி நடத்த தொடங்கி விடுவார்கள். ஆகவே இந்த அற்புதமான செய்தியை கம்பன் இந்த சொல்லியிருக்கிறானே, இது இந்த உலகத்து தலைவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய செய்தி, மேல நாட்டு தலைவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, அமெரிக்க அதிபருக்கு சொல்ல வேண்டிய செய்தி. ஆகையினாலே தான் மெய்திருப்பதம் என்ற போதிலும், இத்திரு துறந்தேகின்ற போதிலும், சித்திரத்தில இருந்த செந்தாமரை போன்ற அந்த அற்புதமான வாழ்க்கையை கம்பன் காட்டியிருக்கிறார். நடுவரவர்களே, நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. நேரம் தாண்டி பேசுகிற வழக்கமும் நமக்கு இல்லையாகினார். இத்தொடர்பு என்னுடைய வாதங்களை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.